இயேசுவையே துதிசை, நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதிசை. அருமையான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாரம்பரிய கீர்த்தனை பாடல். முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதினது. இந்த பாடலுடைய பின்னணியை குறித்து நம்ம கேட்கிற சமயத்தில் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருடைய வழிநடத்தலை குறித்து பார்க்கும்போது பிரமிப்பாய் கூட காணப்படும். தஞ்சாவூரை ஆண்டு வந்த மராட்டிய மன்னன் சரபோஜி, அவருடைய அரசவை கவிஞராய் காணப்பட்டவர் தான் முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார். ஒரு முறை பெத்லகேம் குறவஞ்சி என்கின்ற அருமையான நாட்டிய நாடகத்தை சாஸ்திரியார் எழுதி முடித்தபோது அதை வாசித்து கேட்ட இந்த மன்னர் அதிக சந்தோஷப்பட்டு சாஸ்திரியாரை கூப்பிட்டு, சாஸ்திரியாரே, என்னுடைய தெய்வமாகிய பிரகதீஸ்வரரை குறித்து ஒரு குறவஞ்சி நீ பாட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். சாஸ்திரியார் மிகுந்த பணிவோடு, பராபரணை இல்லாமல் வேறு ஒரு தெய்வத்தை குறித்து நான் பாடுவதில்லை என்று சொல்லி பணிவோடு மறுத்துவிட்டார். மன்னன் சொன்னான், பரவாயில்ல, குறவஞ்சி எதுனா கூட பரவாயில்ல, ஒன்று செய்யுங்க, என்னுடைய தெய்வமாகிய பிள்ளையாரை குறித்து ஒரு காப்பு மட்டும் பாடினா கூட போதும் சாஸ்திரியாரே. காப்பு என்ன? ரெண்டு வரி செய்யுள். என்னுடைய தெய்வமாகிய பிள்ளையாரை குறித்து ரெண்டு வரி செய்யுளை மட்டும் நீ பாடினால் போதும் சாஸ்திரியாரே என்று சொல்லும்போது, மறுபடி மிகுந்த பணிவோடு, என் தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வத்தை என் வாயினாலே புகழ்ந்து பாடமாட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பணிவோடு ராஜாவை பார்த்து சொல்கிறார். அரசவையில் காணப்பட்ட மற்ற மந்திரிமார்கள் அந்த சாஸ்திரியை பார்த்து, சாஸ்திரியாரே, மன்னனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடாதிரும், ரெண்டு வரிகள் தானே கேட்கிறார், காப்பு பாடுவிடும், நாளையாவது வந்து பாடுவிடும் என்று சொல்லும்போது, மிகுந்த பணிவோடு, மன்னா, நான் மறுப்பதற்காக வருத்தப்படுகிறேன், ஆனால் என் தெய்வத்துக்கு விரோதமாக காரியத்தை செய்வேனே என்றால் நான் நேர்மையற்றவனாய் போய்விடுவேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், இதற்கான என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் சொல்கிறார். ராஜா கோபமடைந்து அரண்மனை மாடியில் ஏறி சென்று விடுகிறார். மிகுந்த துக்கத்தோடு, தயக்கத்தோடு, வேதனையோடு வீட்டுக்கு திரும்புகிறார் வேதநாயகம் சாஸ்திரியார். மனைவி கேட்குறாங்க, அரசவில் என்ன நடந்துச்சுங்க, இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறீங்களே நீங்கள். சாஸ்திரியார் நடந்த காரியங்களெல்லாம் சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, வேண்டாம் ஐயா, தெய்வத்தை, மெய்யான தெய்வத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து புகழ்ந்து பாடின அந்த வாயாலே மற்ற தெய்வத்தை குறித்து பாட வேண்டாம், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை. அந்த அம்மா சொல்லிடுறாங்க, நன்றாக படுத்து உறங்குகிறார், காலை வருகிறது, அரசவைக்கு போகிறார், எல்லா மந்திரிமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், மராட்டிய மன்னனாகிய சரபோஜ மன்னன் நின்று கொண்டிருக்கிறான். இவர் வாயை திறந்து பாடின அருமையான கீர்த்தனை பாடல்தான், இயேசுவையே துதிசை, நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதிசை. அத்தனை பேர் மச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா கேட்ட காரியம் என்ன, இவர் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி ராஜாவுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுங்களா? சாஸ்திரியாரே, என்னுடைய அரண்மனையில் நீ அந்த உன் தெய்வத்தை குறித்து எங்கு வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பாடலாம், உன் தெய்வத்தை குறித்து என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய மாற்றத்தோடு சரபோஜ மன்னர் சொன்னார். நான் யோசிக்கிறேன், அந்த மன்னருடைய கோபத்தை மாற்றினது பரிசுத்த ஆவியனுடைய கிரியை என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிறந்த கீர்த்தனை பாடல் தான், இயேசுவையே துதிசை, நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதிசை. பாடலை கேட்போமா?
இசை நீ மனமே இயேசுவையே துதிசை இயேசுவையே துதிசை துதிசை நீ மனமே இயேசுவையே